விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சாதனையை செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்த்தது இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண். ஆமாங்க, பல நூறு ஆண்டுகளாகவே பூமியை தாண்டி மற்ற கிரகங்களில் யாராவது மனிதர்கள் வாழ்ந்திருப்பாங்களா, ஏதாவது ஒரு உயிர் இருந்திருக்குமான்ற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருந்திருக்கும். ஆனால் உயிர்கள் வாழ்றதுக்கான சூழ்நிலை நிறைய கிரகங்களில் இருந்தாலும் நம்மளுடைய கண்ணு கெட்டின தூரத்தில் இருக்கிற ஒரு பிளானட்னா அது வந்து மார்ஸ், செவ்வாய் கிரகம்னு சொல்லலாம். அதனாலயோ என்னவோ இந்த செவ்வாய் கிரகத்தில் தொடர்ந்து நிறைய ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டுகிட்டே தான் இருக்குது. அப்படி நாசாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் பெர்சவரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட விண்கலத்தை மார்ஸில் இப்போது தரை இறக்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த விண்கலம் மூலமாக அப்படி என்ன சாதனையை அவங்க செஞ்சுட்டாங்க, இனி மார்ஸில் அவங்க என்னெல்லாம் செய்ய போகிறாங்கன்றது பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ பெரிய சாதனைக்கு பின்னாடி வேலை பார்த்தது ஒரு இந்திய வம்சாவளி பெண்ணுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அவங்களுடைய பேர் ஆக்சுவலாக அவங்களுடைய லைஃப்பில் நடந்த ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட் தான் மார்ஸில் அவங்களுடைய முத்திரையை பதிக்க வச்சதுன்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த இன்சிடென்ட் என்னங்கிறதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு தெரியுங்க, பட் கண்டிப்பாக மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு த சேனல் சிபிரோஸ். முதல்ல அந்த வரலாற்று சிறப்பு மிக்க சாதனையிலேருந்தே நாம் ஆரம்பிக்கலாமே. நாசாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் பெர்சவரன்ஸ்னு பெயரிடப்பட்ட ஒரு ரோவர், தமிழில் விண்கலம்னு சொல்லுவாங்க, இந்த விண்கலத்தை இப்போது மார்ஸில் தரையிறக்கியிருக்கிறாங்க. கடந்த பிப்ரவரி 19 தேதி இந்திய நேரப்படி 10:55 மணிக்கு தான் இந்த ரோவர் செவ்வாய் கிரகத்தில் தரையிறக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சரி, இந்த ரோவரில் இந்த விண்கலத்தில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு தொழில்நுட்பங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். அதில் ஒன்னுடைய பேர் வந்து மாக்ஸின்னு சொல்கிறாங்க. இது வந்து செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வாயு எல்லாத்தையும் ஆக்சிஜனாக மாற்றிடும்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் ரிஃப்மேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இருக்கான். இது வந்து செவ்வாய் கிரகத்தில் நிலத்துக்கடியில் தண்ணி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான உபகரணம்னு வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த விண்கலத்தோடு சேர்த்து ஒரு ட்ரோனையுமே வந்து செவ்வாய் கிரகத்தில் பறக்க விட்டுருக்காங்களாம். ஸோ இந்த ட்ரோன் வந்து பறந்துக்கிட்டே செவ்வாய் கிரகத்தை வந்து ஃபோட்டோ வந்து எடுக்கும் வந்து சொல்றாங்க. ஆனா இதுல ரொம்ப முக்கியமா ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விண்கலம் மூலமாக செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற கல் மற்றும் மண்ணுடைய சாம்பிள்ஸை எடுத்து அதை வந்து பூமிக்கு அனுப்பி வைக்கிற திட்டமும் இருக்குன்ற மாதிரி அதை சேர்ந்த அந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து சொல்றாங்க. சரி, மார்ஸில் எடுக்கிற சாம்பிளை எப்படி பூமிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்னேன் இந்த ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் வந்து இருக்குங்க. அதாவது இப்போ நாம் அனுப்பியிருக்கிற இந்த பெர்சவரன்ஸ் விண்கலம் வந்து மார்ஸில் எடுக்கப்படுற அந்த கல் மற்றும் மண்ணுடைய மாதிரிகளை சாம்பிள்ஸை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிரும்னு சொல்கிறாங்க. இதோடு சேர்த்து 2026 அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ரோவரும் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு லேண்டரும் ஐரோப்பாவை சேர்ந்த ஒரு ரோவரும் செவ்வாய் கிரகத்துக்கு 2026 போக இருக்கான். 2028 இந்த ரெண்டும் செவ்வாய் கிரகத்துக்கு போய் தரையிறங்கும்னு வந்து சொல்கிறாங்க. அது தரையிறங்கினதுக்கு அப்புறமா சேமித்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த சாம்பிள்ஸை எடுத்து செவ்வாய் கிரகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் வச்சிடும்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா 2026 ஐரோப்பாவை சேர்ந்த ஒரு லேண்டர் வந்து இன்னொரு லேண்டர் வந்து மார்ஸ்க்கு அனுப்பப்பட இருக்கான். ஸோ அது வந்து 2029 செவ்வாய் கிரகத்தை போய் சேரும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி போய் சேர்ற ரோவர் வந்து சேமித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த சாம்பிள்ஸை பூமிக்கு எடுத்துகிட்டு வந்துடும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ரோவர் பூமியை வந்து அடையிறதுக்கு 2031 ஆயிடும்னு வந்து சொல்கிறாங்க. நான் சொல்லும் போதே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. இது செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் இப்போ சொன்ன ப்ராசஸில் ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்துட்டாலுமே கூட இந்த மொத்த மிஷனுமே தோல்வி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப ரிஸ்கியான விஷயம்னு வந்து இதை சொல்லலாம். ஆனால் இப்போ நாம் இந்த விண்கலத்தை தரையிறங்கி இருக்கிறதே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை தாங்க. ஏன் கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிற விண்கலங்களில் 40% விண்கலங்கள் மட்டும்தான் அங்கே போய் தரையிறங்கி இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. அதுலேயும் எத்தனை விண்கலம் வந்து ஒர்க் ஆகி இருக்குன்னு வந்து தெரில. ஆனால் இப்போ நாம் அனுப்பியிருக்கிறது வந்து இப்போ மார்ஸ்லேயே வந்து ஜிசரோ கிரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பள்ளம் வந்து இருக்கான். ஸோ அந்த பள்ளத்தில் கிட்டத்தட்ட 10 கோடி முன்னாடி ஒரு பெரிய ஏரி வந்து இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ அங்கே கொஞ்சம் நீர்ப்பதமான இடமாக இருக்கின்றதுனால அங்கே உயிர்கள் வாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சயின்டிஸ்ட்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட பள்ளத்தில் தான் இப்போ நாம் அனுப்பியிருக்கிற அந்த விண்கலம் போய் தரையிறங்கியிருக்கு. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து அந்த பள்ளத்துக்குள்ளே போகும்போதே இந்த விண்கலம் வந்து டேமேஜ் ஆகி சிதைஞ்சு போயிடும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த விண்கலம் வந்து சக்சஸ்ஃபுல்லாக தரையிறங்கி இருக்கு அப்படின்னா, இது வந்து நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை தான். ஸோ இந்த சாதனைக்கு பின்னாடியிலிருந்து வேலை பார்த்தது இந்திய வம்சாவளியை சேர்ந்த அப்படிங்கிற ஒரு பெண் தான். சரி, முதல்ல யார் இந்த ஸ்வேதா மோகன் கேட்டிங்கன்னா, அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா செவ்வாய் கிரகத்தில் ஆராய்ச்சி செய்கிறதுக்காக மார்ஸ் 2020 சொல்லிட்டு ஒரு திட்டத்தை பல ஆண்டுகளாகவே செயல்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மிஷனுக்காக ஒரு ஆப்ரேஷனுக்கு தலைமை தாங்கிட்டு இருக்கிற பொறுப்பில் இருக்கிறவங்க தான் ஸ்வேதா மோகன் வந்து சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் இப்போ அனுப்பியிருக்கிற இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் விண்கலம் வந்து விண்வெளியில் எந்த பாதையில் போகணுங்கிறதுல ஆரம்பித்து மார்ஸில் எப்படி போய் லேண்ட் ஆகணுங்கிற வரைக்கும் இது எல்லாத்தையும் கையாண்டது ஸ்வேதா மோகன் அவர்கள் தான் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பெங்களூரில் இவங்க பிறந்திருந்தாலும் சின்ன வயசுலேயே அமெரிக்காவுக்கு குடியேறி போயிட்டாங்களாம். ஆல்சோ இவங்களுடைய லைஃப்பில் ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறேன், நான் இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இன்சிடெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போது ஸ்வேதா மோகன் அவர்களுக்கு ஒரு 9 வயதுன்னு வந்து சொல்லலாம். எதிர்காலத்தில் என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிறதுலாம் அப்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கூட கிடையாது. ஆனால் அமெரிக்காவில் ஸ்டார் ட்ரெக்குன்னு சொல்லிட்டு டிவியில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ப்ரோக்ராம், ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்துட்டு இருக்கு. அது அப்போது அமெரிக்காவில் கொஞ்சம் ஃபேமஸான ஷோன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ஷோவை பார்த்துட்டு தான் இவங்க ஸ்வேதா மோகன் அவர்களுக்கு மைண்டில் ஒரு ஸ்பார்க் வந்து வந்திருக்கு. இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனு, அதாவது இந்த யூனிவர்ஸு, இந்த பிரபஞ்சம், இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இதில் வந்து அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஆர்வம் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த ஆர்வத்தினால அவங்க வந்து எதிர்காலத்தில் சயின்டிஸ்ட் ஆகணும்னு வந்து ஆசைப்பட்டு இருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்களுடைய முயற்சியினால் ஏரோநாட்டிக்ஸ் துறையில் எம்எஸ் பிஹெச்டி மாதிரியான படிப்புகளை முடிச்சுட்டு நாசாவில் போய் சேர்ந்துருக்கிறாங்க. அங்கே சாட்டர்ன் கிரகத்தில் ஆய்வு செய்கிற பணியில் அவங்க மேற்கொண்டு இருந்திருந்தாலும் இப்போ இந்த பெர்சஃபரன்ஸ் விண்கலம் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு செலுத்தும் போது இவங்க அதுக்கு பின்னாடி பெரிய வேலை பார்த்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும் வந்து நினைச்சேங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் மூலமாக நான் சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஸ்வேதா மோகன் அவர்கள் வந்து அவங்களுடைய 9 வயதுக்கு முன்னாடி எதிர்காலத்தில் நாசாவில் இப்படி போய் நம்ம வேலை பார்ப்போம், மாசுக்கு இந்த மாதிரி ஒரு விண்கலத்தை அனுப்புறதுக்கு நாம வந்து ஒரு பெரிய உதவியாக வந்து இருப்போன்ற மாதிரி யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பார்த்த ஒரு டிவி ரியாலிட்டி ஷோ தான் இப்போ அவங்களுடைய வாழ்க்கையவே மிகப்பெரிய புரட்டி போட்டுக்குன்னு வந்து சொல்லலாம். வாழ்க்கையை புரட்டி போடலை, அவங்க தான் அவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுருந்துருக்குறாங்க. அதுலேருந்து பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம், ஒரு ஸ்பார்க் வந்து வந்திருக்கு. அதை தொடர்ந்து அதுலேருந்து ஒரு அதீத ஆர்வத்தினாலும் விடாமுயற்சினாலும் இப்போ இவ்வளோ பெரிய முத்திரையை அவங்க பதிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன விஷயம் செஞ்சாலும் சரி, அது பாடுறதா இருந்தாலும் சரி, ஆடுறதா இருந்தாலும் சரி, அது வந்து ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும், இதே மாதிரி பேசுகிறதா இருந்தால் கூட சரிங்க, நீங்கள் செய்கிற செயலில் அதீத ஆர்வத்தையும் விடாமுயற்சியும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். இந்த சாதனையை கூட, ஒரு பெரிய சாதனை கூட உங்களால் பண்ண முடியும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த அதீத ஆர்வமும் விடாமுயற்சியும் தேவைப்படும். ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு வந்து நினச்சேன். ஸோ கொஞ்சம் மோட்டிவேஷனல் மோட்டில் இந்த வீடியோவை கொண்டு போகலான்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்து இருந்துச்சு. அண்ட் இதே மாதிரி ஏற்கனவே இந்த கோவேக்சின் தடுப்பூசியை கண்டுபிடிச்ச அந்த பாரத் பயோடெக்கை சேர்ந்த அந்த ஃபவுண்டர் டாக்டர் கிருஷ்ணா இல்லா பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதுவும் இதே டைப்பில் தான் இருக்கும். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? ஸ்வேதா மோகன் அவர்களை பற்றியும் இப்போ அனுப்பப்பட்டிருக்கிற அந்த விண்கலம் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வரவேற்கப்படுகின்றன. அண்ட் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னிடம் வந்து சேர்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.